ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி பிஐ பிளாக்ஸ். நான் தான் உங்கள் சீதா. டுடே நமக்கு எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து மதகிரி பட்டைக்கு வந்திருக்கோம். மதகிரி பட்டை வந்த காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக வரல. ஸோ ஒரு ஆப்டிக்கல் ஷாப் பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். கார்த்திக் ஆப்டிக்கல் ஏன் மதகிரி பட்டில் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம பாண்டியில் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம டெட்டில் ஒன்று கொடுப்போம், எண்டில் ஒன்று டெட்டில் ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம மதகிரி பட்டை வந்துடும் பாண்டிச்சேரி டெட்டில். ஸோ அதனால் இங்கே ஒன்று பண்ணலாம், பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த ஷாப்புக்கு வந்துடும். எங்கே ஷாப்புக்கு வந்துடும் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திக் அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து லென்ஸு ஃப்ரேம் எல்லாமே வந்து அதாவது வந்து ஃப்ரேம் ஆனால் இங்கே வந்து லென்ஸ் ஃப்ரீயாக தராங்க. ஸோ விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலத்தை வந்து ஃப்ரீ லென்ஸ் ஆனால் ஃப்ரேம் ஃப்ரீயாக தருவாங்க. இவங்க வந்து ஃப்ரேம் ஆன லென்ஸ் ஃப்ரீயாக தராங்க, அதுவும் 400 ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதான் ப்ரோ சிவரு தான் ஓனர். இவருக்குள்ள சார் நம்ம வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் ஓனரை மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹாய் ப்ரோ. ஹாய். ஓகே, உங்கள் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. என்னோட பேர் ராமு. ஓகே, இப்போ ஷாப் நேம் சொல்லுங்கள். என் ஷாப் நேம் வந்து கார்த்திக் ஆப்டிகல்ஸ். ஓகே, எங்களுக்கு 4 ஷாப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து திருக்கனூர். ஓகே, திருக்கனூர் மதுரைப்பட்டு அரும்பாத்தபுரம் கரியமாணிக்கம். ஓகே, இப்போ பாண்டியில் எங்கே ப்ரோ வச்சிருக்கிறீங்க ஷாப்? பாண்டியில் அரும்பாத்தபுரம். அரும்பாத்தபுரம் அந்த பிரிட்ஜு ஏறத்துலேயே இறங்குற இடத்துல ரைட் சைடில் இருக்கும். ஓகே, மதுரை பட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஆப்போசிட்டில் முன்னாடி ஒரு ஹோட்டலில் அந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல அது இந்த கார்த்திக் ஆப்டிகல். ஓகேவா? ஓகே ப்ரோ, இப்போ ஷாப்புக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அதை பற்றி சொல்லுங்கள். எங்களுடைய இதில் ஃப்ரீ கம்ப்யூட்டர் ஐ செக்அப் பண்ணுறோம். அப்போ எந்த ஃப்ரேம் வாங்கினாலும் லென்ஸு ஃப்ரீ. இப்போ இன்கேஸ் பிராண்டட் லென்சஸ் வேணும் அப்படின்னாங்கன்னா அந்த பிராண்டட் லென்சஸ்க்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துரும், 10%, 15%. உங்ககிட்ட என்னென்ன பிராண்டட் லென்சஸ்? எங்கிட்ட வந்து எஸ்லார் பிராண்ட் இருக்குது, எஸ்லார்னா கிரிசால் லென்சஸ் இருக்குது, வேரிலாக்ஸ் லென்சஸ் இருக்குது, ஜெய்ஸ் சிங்க்ரோனி பிராண்டட் அந்த லென்சஸ் இருக்குது. இது இல்லாமல் ப்ரைம் லென்சஸ்லாம் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஃபஸ்ட் அந்த ப்ளூ கட் லென்ஸ் இருக்குதுல்ல, அதை பற்றி சொல்கிறீங்களா? எக்ஸாம்பிள் கொஞ்சம் எடுத்து காட்டுறீங்களா? ப்ளூ கட் லென்ஸ் எங்கேமா வச்சுருக்கோம்? நிமிஷம் பாஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரதர் அந்த ப்ளூ லென்ஸ் வந்து இந்த பக்கம் லென்ஸ் அந்த பக்கம் அந்த ப்ளூ எஃபெக்ட் அந்த லைட் இருக்கிற அதை வச்சிருக்கிறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து அந்த லென்ஸில் அடிச்சு காட்டுங்க. இது வந்து நார்மல் லென்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி ஃபோன் கம்ப்யூட்டரில் வர ரேஸ் மாதிரி இது. ஓகே, அதில் வர ரேஸ் இதில் பட்டும் போது நமக்கு ஐக்குள்ள போகும்போது இதில் வந்து என் கையுமே உள்ள எடுத்து போய் காட்டுறேன் நான். ஸோ ஓகே, பார்க்கும்போது என் கையில் அந்த லைட் அடிக்கிறது தெரியுதா? இதே வந்து இப்போ நம்ம அந்த ப்ளூ இது வந்து நார்மல் லென்சஸ் இது. ஓகே, இதில் ப்ளூ கட் லென்சஸ்ன்றது நம்ம அந்த ரேஸை வந்து ஃபில்டர் பண்ணணும். ஓகே, ஸோ ஏன்னா மேலே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலர் கோட்டிங் இருக்கும், இல்லை க்ரீன் கலர் கோட்டிங் வரும். ஓகே, இந்த கோட் இதை அடிக்கும் போது அந்த அந்த கோட்டிங் வந்து ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அப்படியே கொஞ்சம் மேலே தூக்குங்க, என்ன கேமரா ஃபேஸ் பண்ண மாதிரி வைங்க. எப்படி பார்க்க எப்படி காட் எப்படி காட்ட முடியுதா? எப்படி? ஸோ ஓகே, பார்க்கும்போது தெரியுதா வந்து அந்த அந்த பார்க்குற ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் வந்து. பட் அந்த லென்ஸ் வந்து இதோ ஸ்டாப் ஆகி நிற்கிது, அந்த ரேஸ் தாண்டி வர மாட்டேங்குது. தெரியுதா? இந்த கோட்டிங் வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஓகே ப்ரோ, இப்போ இதோட ரேட் என்ன ப்ரோ வருது? இது மினிமம் வந்து 650 ஸ்டார்ட் ஆகும். மினிமம் 650 வரும். ஆமாம், இதில் கம்பெனி பிராண்டட் இருக்குது, நார்மல் லென்ஸ். ஓகே, ஃப்ரேம் வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ண முடியும்? இதுக்கு ஃப்ரேம்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இப்போ இந்த மாதிரி இப்போ போகிறவங்களாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் ஃப்ரேம், இந்த ஆஃப் ஃப்ரேம் இல்லைனா இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரேம்ஸ். ஓகே, கொஞ்சம் இப்போ நியூ மாடல்லாம் வந்திருக்கு, இப்போது இந்த மாதிரி ட்ரெண்டெலாம் வந்திருக்கு. இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் போட்டோம்னா இந்த காலேஜ் படிக்கிறவங்களுக்கு அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக லுக்காக இருக்கும். ஓகே, இப்போ ஃப்ரேம் வந்து ஏதாவது ஆஃபர் போயிட்டுதா? ஃப்ரேம் வந்து ஆஃபர் கிடையாது, ஃப்ரேம் வாங்கினா லென்ஸ் ஃப்ரீ. ஓகே, ஆனால் இந்த ப்ளூ கட் லென்ஸ்னால் ஸ்டார்டிங் வந்து 650 ஸ்டார்ட் ஆகும். ஓகே 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 ப்ரோ. ஸோ இது வந்து நான் இப்போ நான் வந்து ஷாப்புக்கு வரேன், அந்த லென்ஸ் வாங்கினு வரேன், நான் எவ்வளோ நேரத்தில் ரெடி பண்ணி கொடுப்பீங்க? இதெல்லாம் 1 hour ரெடி பண்ணுவோம். 1 hour ரெடி பண்ணி 1 hour இப்போ சம்திங் மிஷின் ஏதாவது வச்சிருக்கீங்க? இங்கே நாங்கள் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, ஓகே. ஸோ அப்போ 1 hour முடிச்சிடலாம். வந்தாங்கன்னா ஐ டெஸ்ட் பண்ணிட்டு. ஓகே, அது என்ன அவரோட பவருக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு. ஆமாம். ஓகே, இது வந்து 600 ஸ்டார்டிங் சொல்கிறீங்க வந்து. ஆமாம். ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் என்னன்னா வந்து ஒரு சில ஐயில் எப்படி ப்ரோ ப்ரொடெக்ட் பண்ணுறது? ஏன்னா இப்போ என்னோட ஒர்க்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சிஸ்டம் நிறைய உட்காந்துட்டு இருப்பேன். அப்படின்ற போது நான் எப்படி ஐயை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்? இது வந்து நான் இப்போ சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஐ பிளிங்கிங் கம்மியாக இருக்கும் நார்மலாக. ஓகே, நீங்கள் ஏன்னா கண்டினியூஸாக நீங்கள் அந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு சிஸ்டம் மானிட்டரில் இருக்கனால ஐ பிளிங்கிங் நார்மல் பண்ணுறதை விட கம்மியாக பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா ட்ரை ஆகும், ஐஸு ட்ரை இதாகும், வாட்டரிங் ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். ஸோ இது நம்ம சிஸ்டமில் பார்க்கும்போது அதுக்கு தனியாக ஒரு ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் அது அந்த ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங் லென்சஸ் ப்ளூ கட் லென்சஸ் இருக்குது. அதை போடும்போது அதில் வர ரேஸ் வந்து நமக்கு பட்ட ஃபில்டர் ஆகும், அதனால் ஐக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்கா வராது. ஓகே ஓகே ப்ரோ, இப்போ நேச்சுரலாக ஐயை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா? நேச்சுரலாக ஃபுட்டு எதாவது கன்சியூம் பண்ணி அது மூலயமா எதாவது ஐயை வந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கலாமா? இப்போ நார்மலாக ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சிஸ்டமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு 15-20 minutes யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 minutes வந்து நார்மலாக கொஞ்சம் க்ரீனிஷ் ஏரியா அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி இதை பார்க்கணும்.
நம்ம கண்டினியூஸா எப்பவுமே வந்து ஐக்கு வந்து ரொம்ப லோட் கொடுக்க கூடாது. ஓகே, ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் வந்து நம்ம சும்மா அந்த கிரீனிஷ் இத பார்த்துட்டு இருந்தா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணனும். இன்னொரு நீங்க வெல்ல போனீங்க அப்படினா கண்டிப்பா சன் வெயில் டைம்ல போனீங்க அப்படினா சன்கிளாஸஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணனும். ஓகே, நான் சார் பத்தி கேக்கலாம்னு வரேன். சன்கிளாஸஸ் அது எப்படி அத பத்தி சொல்லுங்க. எதுக்காக சன்கிளாஸ் யூஸ் பண்றாங்க? யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்? சன்கிளாஸஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ வந்து கேட்ராக்ட் வரதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா சன்லேருந்து வர அல்ட்ரா வயலட் ரேஸ் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுனால ஈஸியாக கேட்ராக்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த சன் அந்த ரேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணுறது. நார்மல் சன்கிளாஸஸ் சும்மா நார்மலாக ரோட்டில் வாங்கி போகிறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ப்ரொடெக்ஷன் தான் அது. போலரைஸ்டு யூவி ப்ரொடெக்ஷன் கிளாஸஸ் தனியாக கேட்டு வாங்கணும். அதெல்லாம் 500-600 அது மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் அதுதான் வந்து சேஃப்டி. இப்போ உங்களோட ஷோல வந்து ஒரு சில கிளாஸஸ்லாம் வச்சிருக்கீங்களே, இப்போ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து சன்கிளாஸஸ் தானா? சன்கிளாஸஸ். இது உங்ககிட்ட என்ன ரேட் இருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது? 150ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இப்போ அந்த மாதிரி கலர் கலரா இந்த சம்திங் அந்த எல்லோ கலர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்காகவா இல்ல வந்து அது உண்மையா சன்கிளாஸஸ் தான்? அது சன்கிளாஸஸ் தான். ஓகே, கொஞ்சம் லுக்கா கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் கிராண்டா பாக்கும்போது அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றவங்களுக்கு அது மாதிரி. ஓகே, சன்கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் என்ன கம்பெனி எல்லாம் பண்றீங்க? சன்கிளாஸஸ் நாங்க வந்து போல தனியா வந்து இப்போ ஆர்பிஎம் தனியா பண்றோம். இன்னொன்னு வெலாசிட்டி ரேபன் இருக்கு. ஓகே, அந்த பிராண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ப்ரோ, ஒரு சில வந்து பிராண்ட் கம்பெனி ஃப்ரேம்ஸ்லாம் இருக்கும்ல, சன்கிளாஸஸ்லாம் இருக்கும், அதுவுமே உங்ககிட்ட அவைலபிளா இருக்குமா? இருக்கு, அது ஸ்பீடோன்னு ஒரு பிராண்டட் இருக்கு, ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கு, போலீஸ்னு ஒரு பிராண்டட் இருக்கு, ரேபன் இருக்கு, அதெல்லாம் பிராண்டட் ஃப்ரேம்ஸ் இருக்கு. அப்புறம் நீங்க எனக்கு போலீஸ் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாம் இருப்பாங்க அவங்க வந்து, சோ அவங்க கிளாஸ் யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பா வந்து அப்படின்ற போது அவங்க வந்து மாற்ற வேண்டியதா இருக்குதா? அவங்களுக்கு கான்டாக்ட் லென்சஸ் தான் பெஸ்ட். ஓகே, அது இப்ப கிடைக்கும் உங்ககிட்ட இருந்தா? அது அவைலபிள், கலர் கான்டாக்ட் லென்சஸ் இருக்கு. ஓகே ஓகே சார், உங்ககிட்ட இருக்கிற கான்டாக்ட் லென்சஸ் எடுத்து காட்டுங்க. இதோ இங்க இருக்கு பாருங்க, இது வயலட் கலர், பிரவுன் கலர், பியூர் அசல், பிங்க் கலர். ஓகே, ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பேர் பேராக நிறைய ஒரு ஜோடி வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? 390. 390 ஆமா. ஓகே ப்ரோ, இது வந்து எவ்வளவு நாள் வரும்? இது ஒரு 1 வீக் யூஸ் பண்ணலாம். 1 வீக் யூஸ் பண்ணலாம். 1 month, 1 year, கொஞ்சம் அவங்களுக்கு இந்த அந்த நார்மல் கேட்கறத விட அதில் வந்து கலர் வச்சு கொடுப்பாங்க. இது மாதிரி கலர் பண்ணி கொடுக்கலாம், பிங்க் கலர், கிரே கலர், வயலட் கலர், அது மாதிரி பண்ணி தரோம், அதுவும் அவைலபிள். ஓகே ப்ரோ, இப்போ லாஸ்ட் வந்து ஃப்ரேம் லென்ஸ் ஃப்ரேம் பற்றி சொல்லுங்க, அதுக்கப்புறம் லென்ஸை பற்றி சொல்லுங்க. ஃப்ரேம்ஸ் வந்து எங்கள்கிட்ட மினிமம் ஸ்டார்டிங் வந்து அதான் ஃப்ரேம் வாங்கினா லென்ஸ் ஃப்ரீ, அதனால 390 ஃப்ரேம்ஸ் வருது. ஓகே, கொஞ்சம் பிராண்டட் ஃப்ரேம் அப்படி அப்படின்னா கொஞ்சம் டோக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் பிரதர் பார்த்தீங்கன்னா வந்து ஷோக்கு நிறைய வச்சிருக்கிறாரு ப்ரோ. இப்போ ஃப்ரேம்லேயே நிறைய டைப்ஸ் இருக்கு, கண்டிப்பாக இருக்கும் வந்து. ஸோ அந்த டைப்ஸ்லாம் பற்றி சொல்லுங்க, யார் யாருக்கு எந்த மாதிரி ஃப்ரேம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போ கொஞ்சம் ஃப்ரேம்ஸ்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக வந்திருக்கு. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரேம்ஸ் ஒரு கையில் கழட்டினாங்கன்னா டப்புனு உடஞ்சிரும், கொஞ்சம் லைஃப் வராது. இப்போ அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக வந்துச்சு. இது கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஃப்ரேம் இது. ஓகே, போகும். ஆமாம், இது எப்படி வேணாலும் திருப்பினாலும், இப்போ இன்கேஸ் வந்து இப்போ கண்ணாடி போட்டுட்ருக்காங்க, ஏதாவது குழந்தைங்க யாராவது இருந்தால் பிடிச்சி இழுத்தாங்கன்னா உடச்சிக்கும். இந்த ப்ராப்ளம் அடிக்கடி நிறைய வரும். பட் இந்த ஃப்ரேம்லாம் வந்து ஃப்ளெக்சிபிள், ஃபுல் ஃப்ளெக்சிபிள், எந்த பக்கம் திரும்பினாலும் உடையாது. ஒன் இயர் கேரண்டி இருக்குது. இன்கேஸ் வந்து ஏதாவது உடஞ்சிது அப்படின்னாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி வேறு வாங்கிடுவாங்க, வேறு புதுசாகவே மாற்றி கொடுத்துருவாங்க. இது எந்த பக்கம் திரும்பினாலும் ஒன்றும் ஆகாது. ஓகே, இதனால் ஸ்ட்ராங்காக இருக்கும். 1 இயர் கேரண்டி. ஓகே, ஃப்ரேமுக்கும் அந்த கலர் ஏதாவது ப்ரொவிச்சனாலும் மாற்றி கொடுக்கலாம். கீழே விழுந்தா சம்திங் பிரேக்கேஜ் ஆகும், அதெல்லாம் சான்ஸே கிடையாது. கண்ணாடி லென்ஸில் போட்டு, லென்ஸ் வந்து கண்ணாடியில் போட்டால் தான் உடையும், ஃபைபர் போட்டால் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஃப்ரேம் வந்து எப்பவுமே உடையாது. ஃப்ரேம் வந்து எப்பவுமே உடையாது, லென்ஸ் தான் சம்திங் டேமேஜ் ஆகும். ஆமாம், இப்போ லென்ஸ் போட்டு வரைக்கும் இந்த 1 வருஷம் 2 வருஷம் தான் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கலர் இருந்தால் இதை வந்து நம்மளாக உடைக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை, செக் பண்ணுறது வந்து கண்டிப்பாக 1 இயர்ஸ் வந்து செக் பண்ணணும். ஓகே, அவங்களுக்கு ஏதாவது ஏன்னா இன்கே பவர் வந்து 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் பவர் சேஞ்சஸ் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இன்கேஸ் வந்து சுகர் பேஷண்ட்டு அவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா, இல்லை கேட்ராக்ட் அது மாதிரி வந்து பேசினா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் செக் பண்ணணும் பவர். ஓகே 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 ப்ரோ, நம்ம கண்ணுக்கு நம்ம கண்ணு செய்ய மாதிரி எதை வச்சு அறிகுறியை கண்டுபிடிக்கிறாங்க? இது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா போர்டு லெட்டர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, அவங்களாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்ப்பாங்க. ஓகே, வீட்டில் டிவி பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நார்மலாக வந்து பசங்க வந்து டிவி பார்க்குறாங்க அப்படின்னா பின்னாடி இந்த பார்க்கணும்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்ல போய் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம்னா அந்த டிவிக்கு சரியாக கிளியராக இருக்காது. ஓகே, அப்போ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பெரியவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து அவங்களே சொல்லிடுவாங்க, இப்போ கிட்ட பார்வை பிரச்சனை இருக்கவங்களுக்கு தள்ளி வச்சா தான் தெரியுது, எனக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தால் தெரிய மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நேர் விஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து 38-40 மேலே வந்து எல்லாருக்குமே வந்து யூஸ்வலாக மேக்ஸிமம் நேர் விஷன் ப்ராப்ளம் வரும். ஓகே ப்ரோ, ஃப்ரேம்ஸ் வந்து இப்போ 180 டிகிரிக்கு ஒரு ஃப்ரேம்ஸ் காட்டுங்க, அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஃப்ரேம்ஸ் இருக்கா?
அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இது மாதிரி மெட்டல் ஃப்ரேம்ஸில் வந்து ஆஃப் ஃப்ரேம்ஸில் இருக்கு. ஓகே, இது நல்லா பிராண்டட் ஃப்ரேம், இதெல்லாம் ஒன் இயர் கேரண்டி வரும். ஓகே, இதில் கலர்லாம் ஃபேட் ஆகாத இருக்குது. ஸ்பீடுன்னு ஒரு பிராண்டும் இருக்குது, ஆரோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டி, ஒன் இயர் கேரண்டி, இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. லென்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே நிறைய விஷயம் எதிர்பார்க்குறேன். ஸோ இது கிட்ட பார்வை இருக்கிற பிரச்சனைக்கு வந்து தூர பார்வை இருக்கிற பிரச்சனைக்கு யார் யார் எந்த லென்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து இப்போ அபோவ் 40 மேலே இருக்கவங்களுக்கு அப்படின்னா மேக்ஸிமம் நேர் விஷன் ப்ராப்ளம் தான் இருக்கும். ஓகே, ஒரு சில பேருக்கு டிஸ்டன்ஸும் கம்மியாக இருக்கும், நேரும் கம்மியாக இருக்கும். அவங்கள வந்து ரெகுலராக கான்ஸ்டண்ட்டாக வேர் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, அவங்களெலாம் வந்து இப்போ டிஸ்டன்ஸ் பவர் இருந்ததுன்னா மேக்ஸிமம் கான்ஸ்டண்ட்டாக வேர் பண்ணுறது தான் நல்லது. நேர் விஷன் ப்ராப்ளம் மட்டும் இருக்கவங்களுக்கு எப்பயாவது படிக்கும்போது மட்டும் போட்டுட்டு போதும். அதுலேயே வந்து இந்த கிளாஸஸில் வந்து ஒரு கொஞ்சம் நார்மல் லென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வச்சு வரும். அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னா அந்த ரவுண்டு இல்லாமல் பிளைனாக ப்ராக்ரெஸ் லென்ஸ்னு ஒன்று வருது. அது வந்து இந்த ரவுண்ட்லாம் எதுவுமே இருக்காது, ஒரே லென்ஸாக இருக்கும். இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ நார்மலாக பைஃபோக்கல் லென்ஸ் போகிறாங்க, அதாவது ரவுண்டு வச்ச லென்ஸ் போகிறாங்க அப்படின்னா லென்ஸில் சின்னதாக ஒரு ரீடிங்க்கு தனியாக ஒரு செக்மெண்ட் ஒன்று வரும். அதை வச்சு போடும்போது நடக்கும்போது மேடு பள்ளம் தெரியும், யாராவது பார்க்கணாங்கன்னா கொஞ்சம் கழுத்து லிஃப்ட் பண்ணி பார்க்கணும். பட் இந்த லென்ஸ்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வேணும் அப்படின்னா ப்ராக்ரஸ் லென்ஸ், அதில் வந்து லைன் தெரியாது, ஒரே லென்ஸாக இருக்கும். டிஸ்டன்ஸும் தெரியும், நேரும் தெரியும், அதில் கிராஜுவலாக பவர் கொடுத்துருவாங்க. டிஸ்டன்ஸும் பார்க்கலாம், நிகரம் பார்க்கலாம், இன்டர்மீடியட். அதாவது இது வந்து யாருக்கு முக்கியமாக அப்படின்னா சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி லென்ஸ் ப்ராக்ரஸ் லென்ஸாக யூஸ் பண்ணி ஆகும். நார்மல் லென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் பார்க்கும்போது கழுத்து தூக்கி லிஃப்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். பட் ப்ராக்ரஸ் லென்ஸில் அதெல்லாம் தேவையில்லை, நார்மலாக லிஃப்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஐபால் மட்டும் ரொட்டேட் பண்ணி பார்த்தா போதும். ஓகே ஓகே, வர்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அப்படிங்கிற வந்து பிரதர்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோ ஷேர் பண்ணதுக்கு. ஸோ அவரோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் சொல்லியிருப்பேன், மதுரை போய்ட்டு ரவுண்டாக நாங்கள் அப்படியே ஆப்போசில் ஏன் இங்கே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே திட்டத்தட்ட ஒரு 10 ஹோட்டல் கிட்ட நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற பீப்பிள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நம்ம இந்த ஷாப்புக்கு வந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஷாப்புக்கு வரப்ப ஸோ ஐ செக்அப், அதாவது ஃப்ரேம் வாங்க வந்தீங்கன்னா ஃப்ரேமோ கிளாஸோ வாங்க வந்தீங்கன்னா ஐ செக்அப் ஃப்ரீ தான். ஐ செக்அப் ஃப்ரீ தான். ஸோ நார்மலாக நான் செக் பண்ண வரேன்னா அதுக்கு ஒரு 50 ரூபீஸ் சார்ஜஸ் ஆகுமா? அது வந்து வேறு ஏதாவது இப்போ கண்ணில் டஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னா ஓகே, அதுக்கு அந்த 50 ரூபீஸ் சார்ஜஸ் இருக்கும். ஓகே வேர்ஸ், ஆல்வஸ் நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். பட் நமக்கு கண்ணில் எந்த ப்ராப்ளம் இருக்காது தெரியுது நமக்கு வந்து. ஸோ நம்ம செக் பண்ண தேவையில்லை, பட் இதுக்குள்ளே தான் அந்த ரூம் இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா அங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நானே காட்டுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ் எல்லாமே, டெக்னாலஜிஸ் எல்லாமே வச்சுருக்கேன் ப்ரோ. அந்த சீட்டில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்குமா? ஓகே ஓகே வேர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்துட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், பை சி.